வணக்கம். அறிவு ஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு ப்ரெக்னென்ட் உமன்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம அந்த டாபிக்ல வந்து ரெண்டு ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம், அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்புறம் ஜனனி சுரக்ஷா யோஜனா. இந்த ரெண்டு ஸ்கீம் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த ஸ்கீம்ஸ்க்கான லிங்க் இருக்கும், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து ஜனனி சிசு சுரக்ஷா கரிக்ரம். ஜனனி சிசு சுரக்ஷா கரிக்ரம் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருங்க. இது எதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம் அப்படின்னா, நிறைய பேர் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்கு போகாமல் இருக்கிறது காரணம் வந்து அதுலேருந்து ஏற்படுற அவுட் பாக்ஸ் எக்ஸ்பென்ஸுங்க. அதாவது நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா ஏற்படுற செலவை விட வெளியில் போய் நம்ம இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்ட்டு போனோம்னா அங்கே வந்து நமக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா செலவு ஏற்படும். இதுக்கு பயந்துக்கிட்டே வந்து நிறைய பேர் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஏற்படுற ப்ராப்ளம்ஸை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காண்டியும், அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் அதே மாதிரி அவங்களோட குழந்தைகள் இருபதுக்குமே வந்துட்டு பெட்டரான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்காண்டி தாங்க இந்த கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தாங்க இது. ஓகேங்க, இதில் யார் யார் இதில் பெனிஃபிஷியரின்னு பார்க்கலாங்க. இதில் ப்ரெக்னென்ட் உமன் எந்தெந்த ப்ரெக்னென்ட் உமன்க்குலாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்களோட டெலிவரியை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க, அந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ் தான் இதில் இருக்க பெனிஃபிஷியரிஸ். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போங்க. இந்த ஸ்கீம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜீரோ எக்ஸ்பென்ஸ் டெலிவரி, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்கு போனாலும் அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பண்ணாலும் எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்துரும்ன்ட்டு வந்து பயந்துகிட்டு போகாம இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டே இப்போ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரக்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ். அதாவது வெளில ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய நம்ம மருந்து மாத்திரை வாங்கணும் அப்படின்ட்டு சில பேர் போக மாட்டாங்க, அது வந்து இப்போ ஃப்ரீயாக நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தா ஃப்ரீ டயக்னோஸ்டிக், நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க, அதுவும் வந்து இங்கே கிடைக்குது, அதுவும் ஃப்ரீயாகவே தராங்க. அடுத்து ஃப்ரீ பிளட் வென் அவர் ரெக்குவயர்ட், அதாவது நிறைய பேத்துக்கு வந்துட்டு பிரெக்னன்சி டயத்தில் நிறைய ப்ளீடிங் ஏற்படும், அதை வந்துட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிளட்ஸ் வந்து அவைலபிளாக தேவைப்படும், அந்த மாதிரி இருக்க பிளட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி டயட், அதாவது சாப்பாடு வந்து இப்போ நார்மல் டெலிவரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மூணு நாளுமே வந்து ஃப்ரீயான சாப்பாடு தருவாங்கங்க. அதே மாதிரி இப்போ சிசேரியனாக இருந்தால், அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏழு நாள் தருவாங்கங்க. ஈக்குவல் என்லைட்மெண்ட்ஸ் வந்து இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமலோ சிக்காவோ இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்னா அதில் எவ்வளோ நாள் இருக்காங்களோ அது வரையும் வந்து ஃப்ரீயான ஃபுட்டு தாங்க தர போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஃப்ரீங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இது எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோமோ அது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் தந்துட்டாங்க அப்படின்னா எல்லோரும் போயிடுவாங்களா? கிடையாதுங்க. இன்னொன்று ஒன்று எதிர்பார்ப்பாங்க, நம்ம வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி போகிறதுக்கு வந்து வண்டிக்கு செலவாகும்ன்ட்டு அதுவுமே இங்கே ஃப்ரீயாக தராங்கங்க. அதாவது வீட்டிலேருந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காண்டி இருக்க செலவை வந்துட்டு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேஷ் அசிஸ்டன்ஸும் இப்போ தரப்போகிறது இல்லைங்க. உமன்ஸ்க்கு வந்து கையில் வந்து நாங்கள் காசு இப்போ நான் அப்படின்னு தரப்போகிறதில்ல. இது மாதிரி கேஷ் அசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எங்கே தருவாங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஜனனி சுரக்ஷா யோஜனா பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கும், அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க ஜனனி சுரக்ஷா யோஜனானா என்னன்ட்டு. இதில் வந்து எந்த ஒரு கேஷ் காம்பனன்ஸுமே இன்க்ளூட் இல்லைங்க, எல்லாமே வந்துட்டு பொருட்களாகவே நமக்கு கிடச்சிரும், அவ்வளோதாங்க அந்த ஸ்கீம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரஸ்தித் மாத்ருவா அபியான். இந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருங்க. ஓகே, இதோட ஆப்ஜெக்டிவ் எதுக்குன்னா எதுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஆர் எம்எம்ஆர்னு சொல்லப்படுற குழந்தைகள் இறக்குற விகிதத்தை வந்து குறைக்கிற விதமாக அவங்களுக்கு வந்து சேஃபான ஒரு டெலிவரி வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு ஏற்படுத்தி தரதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தாங்க இந்த ஸ்கீம். இதில் யாரெல்லாம் பெனிஃபிஷியர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரெக்னென்ட் உமன்ஸ் யாரெல்லாம் வந்து செகண்ட் ட்ரெமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரெமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி இருக்காங்களோ, நாலாவது அதாவது நாலாவது மாதத்துலேருந்து ஒம்பதாவது மாதம் வரையும் இருக்க கன்சீவார் உமன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள்ங்க. ஓகேங்க, இந்த ஸ்கீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நிறைய உமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி செக்அப்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, ஏன்னா மந்த்லி செக்அப்ஸ்க்கு அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பணம் செலவாகும், டயக்னோஸ்டிக் செலவு இந்த மாதிரி நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒம்பதாம் தேதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ செக்அப்ங்க, ஆன்டிநேட்டல் கேர் அவங்களை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ்டு டேவா ஒவ்வொரு மாசம் ஒன்பதாம் தேதி வந்துட்டு பிரெக்னென்ட் உமன்ஸை செக் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க போகிறாங்க என்னன்னா அப்படி அவங்க செக்அப்க்கு வரதுனால ஃபாலோவாக அவங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னன்சியில் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரெண்டு பேரும் அரபனில் இருக்கவங்களுக்கு ஏரியாவுக்கும் அப்ளிகபிள், ரூரல் ஏரியாவுக்கும் அப்ளிகபிள், அதாவது ரெண்டு பேருமே இந்த ஸ்கீமில் பயன்படுத்திக்கலாம். அதை விட என்னன்னா ப்ரைவேட் செக்டர் டாக்டர்ஸும் வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மாசத்தில் அந்த ஒரு நாள் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லேருந்தும் அவங்களோட ப்ரைவேட் டாக்டர்ஸும் வந்து இந்த கேம்பில் கலந்துக்கிட்டு ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்க, இதோட வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் ரிலேட்டடாக இருக்க ஸ்கீம் முடிஞ்சிருச்சுங்க. ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஸ்கீம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை வந்து
வீடியோ முன்னாடியே சொன்னேன் அந்த ரெண்டு ஸ்கீமே பார்த்துருங்கன்ட்டு அதை இப்போ திருப்பி சொல்கிறேன். யார் யார் யாரெல்லாம் ஸ்கீம் பார்க்கலையோ அவங்க திருப்பி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ணி படிக்க முடியும், உங்களோட எரர்ஸையும் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு அதோட கோர் ஏரியா அவரில் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது ப்ரெக்னென்ட் உமன் ரிலேட்டடாக இருக்க ஸ்கீம்னு சொல்லி. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பழைய மெத்தட் தான் வேணும் அப்படின்னாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரிவீல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கும், அதர் யூபிஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கானே அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.